அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வ் பேங்க் இப்போ புதுசாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2000 ரூபாய் நோட்டுகள் இனிமே செல்லாது. செப்டம்பர் 30 தேதிக்குள்ளார நீங்கள் உங்ககிட்ட 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா அதை உங்களது வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நவம்பர் 2016 திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரி இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் நோட்டுகளை நாங்கள் திரும்ப பெறுறோம். இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து 2016 அச்சடிக்கப்பட்டுச்சு. ஆனால் 2018-19 இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறத நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி புழக்கத்தில் இருந்த பணத்தில் மொத்த பணத்தில் 37.2% வந்து 2000 ரூபாய் நோட்டுகளாக இருந்துச்சு. இப்போ 5 வருடங்களுக்கு அப்புறமா மார்ச் 31, 2023 நிலவரப்படி 10.8% 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. பண மதிப்பில் சொன்னால் 3.62 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்துட்டுருக்கு. இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும் முடிவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்திருக்கு. இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் இப்போ செல்லுமா செல்லாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால், இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும். ஆனால் நீங்கள் இதை வங்கிகள்லையோ இல்லைன்னா ஆர்பிஐ கிளையிலையோ கொடுத்து தான் மாற்றிக்க முடியும். அடுத்ததான், இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து டெபாசிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஒரே நேரத்தில் எத்தனை 2000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வங்கியில் கொடுத்து மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 10 2000 ரூபாய் நோட்டுகள் வரைக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியும். 10 2000 அப்படின்னா ஒரு நேரத்தில் 20000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வங்கியில் கொடுத்து இந்த பணத்தை மாற்றிக்கலாம். இந்த மாற்றம் எப்பருந்து தொடங்கும் அப்படின்னா, இந்த மாதம் 23 தேதி, அதாவது மே 23 தேதியிலேருந்து இது தொடங்கும். செப்டம்பர் 30, 2023 நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த 2000 ரூபாயை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பேங்க்ஸில் மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் கிளைகள்லையும் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்க முடியும். பேங்க்ஸ் வந்து நமக்கு இப்போ ஏதாவது ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கக்கூடாது. அந்த விஷயம் இப்போ இமீடியட்டாக அமலுக்கு வருது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் உங்களுடைய பணத்தை மாற்றிக்கிறதுக்கான வசதி செப்டம்பர் 30, 2023 வரைக்கும் தான். இந்த தேதியை மறந்துடாதீங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்கள் கையில் 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சுன்னா அதை உடனே உங்களுடைய வங்கி கிளையில் கொடுத்து மாற்றிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் 23 தேதியிலேருந்து செப்டம்பர் 30 தேதிக்குள்ளார இந்த வசதியை பயன்படுத்தி உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த 2000 ரூபாயை நோட்டுகளை மாற்றிக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறமா அது செல்லாது. இப்போ செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செல்லும். ஆனால் நீங்கள் யாராவது 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்காதீங்க. ஏன்னா அப்புறமா நீங்கள் பேங்க்கில் லைனில் நின்று உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு தான் அந்த பணத்தை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2000 ரூபாய் நோட்டுகளில் ரொம்ப கவனமாக இருங்க மக்களே.